ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜேர்னல் என்ட்ரி எக்ஸசைஸ். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி எக்ஸசைஸை பற்றி ஒரு சேலஞ்சிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் ரிப்ளை பண்ணியிருந்தார், அதுவும் கரெக்டான ஆன்சரோட ரிப்ளை பண்ணியிருந்தார். வெரி குட். ஸோ இப்போ இதோடைய ஆன்சரை பார்ப்போம். ஸோ இந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற இந்த புக்கிலேருந்து எடுத்தது. இது நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. ஸோ இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் காலம் கேஷ் புக்கு ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சரையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டேலியில் என்ட்ரி பண்ணி இந்த கரெக்டான 3700 அந்த கரெக்டான ஆன்சர் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டேலிக்குள்ளே போவோம். டேலியை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை மாதிரி நம்ம ஜேர்னல் என்ட்ரி ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணணும், புதுசாக வந்து நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எக்ஸாக்டாக கரெக்டாக வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வச்சுருந்த ஜேர்னல் என்ட்ரியும் இதுவும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் புதுசாக கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் என்ன பண்ணோம், நம்ம அக்கௌண்டிங் இன்ஃபோ போகிறேன். ஸோ அக்கௌண்ட் இன்ஃபோ போயிட்டு லெஜர் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறதுனால அக்கௌண்டிங் வச்சிருக்குள்ளே போகிறோம். அக்கௌண்டிங் வச்சிருக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த டேட் கான்செப்ட்டுக்கு நம்ம போகல. ஸோ அதனால் ஏதோ ஒரு நம்ம ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டேட்டில் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் 5000. ஸோ ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, 5000 ரூபாயை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த என்ட்ரியை நம்ம எப்படி போடுறது, ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பிஸ்னஸ், அனதர் பக்கம் இஸ் அ கேஷ். ஸோ பிஸ்னஸ் கேபிட்டல், கேபிட்டல் தான் என்ன பண்ணுறாரு நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அப்போது ரெசிப்ட் வச்சர் யூஸ் பண்ணுறோம், சிஆர்சைல ஆல்ட் சி யூஸ் பண்ணுறேன். கேபிட்டல், கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 5000 இந்த சைடில் கேஷ். ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பர்ச்சஸ் ஃபர்னிச்சர். ஸோ பர்ச்சஸ் ஃபர்னிச்சர் அப்படின்னா என்னன்னா அஃபிஷியல் பர்பஸ்க்காக வாங்குறாரு, நாட் ஃபார் ரீசெல்லிங் பர்பஸ். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பர்ச்சஸ்ங்கிற நேம் கொடுத்துருந்தா கூட இது பர்ச்சஸ் கிடையாது, இது வந்து பேமெண்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நேராக பேமெண்ட் போகிறோம். ஆல்ட் சி ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ல கீழே வரும், ஏன்னா அதோட வேல்யூ ஃபிக்ஸட் அப்படிங்கிறதுனால அதை நம்ம ஃபிக்ஸட் அசெட் சொல்கிறோம். ஸோ அமௌண்ட் 1000 ருபீஸ் கேஷ். ஸோ நரேஷன் அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல, இந்த என்ட்ரியை தான் நம்ம பார்க்குறோம். பர்ச்சஸ் குட்ஸ். ஸோ குட்ஸ் அப்படின்னா ஏதோ ரீசெல்லிங் பர்பஸ்க்காக ஏதோ 3000 ருபீஸ்க்கு குட்ஸ் வாங்குறாங்க. இந்த குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, என்ன பொருள் வாங்குகிறோம், எத்தனை நம்பர் வாங்குகிறோம் அப்படிங்கிற எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஜஸ்ட்டு வவுச்சர்ஸ் போடுறோம். இன்வாய்ஸ் மோட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், வவுச்சர் டைப்பில் போடுறோம். ஸோ இது திஸ் இஸ் அ இன்வாய்ஸ் மோட். இது என்ன பண்ணோம், நம்ம ஆஸ் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு சிஆர் சைடில் கேஷ். ஸோ எவ்வளோக்கு வாங்குகிறோம், 3000 ருபீஸ். ஸோ 3000 ருபீஸ். ஸோ இந்த சைடில் வந்து பர்ச்சஸ், பர்ச்சஸ் அண்டர் பர்ச்சஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வேல்யூ ஆர் அஃபெக்டடுக்கு நோ கொடுக்கணும். அப்படி நீங்கள் எஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், நேராக இன்வென்ட்ரி செக் பண்ணணும். ஸோ நம்மகிட்ட இன்வென்ட்ரி என்னென்ன பொருள் வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படிங்கிற எந்த டேட்டாவும் இல்லாதனால நம்ம அதுக்கு நோ கொடுத்துருவோம். இதுவே இன்வாய்ஸ் மூலம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு நம்ம இன்வென்ட்ரி வேல்யூ ஆர் அஃபெக்டடுக்கு எஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் சோல்டு குட்ஸ். ஸோ பொருள் என்ன பண்ணுறாங்க, 3200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் போகிறோம், 3200 ரூபாய்க்கு எந்த பொருளை சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்மகிட்ட எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ அதனால் ஆஸ் வவுச்சரை சூஸ் பண்ணுறோம். கேஷ் 3200. ஆல்ட் சி சேல்ஸ், சேல்ஸ் அக்கௌண்ட். இன்வென்ட்ரி வேல்யூ ஆர் அஃபெக்டட் நோ. போட்டோ. ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலோ விட்ரா பண்ணாலோ கண்டிப்பாக நம்ம என்ன வவுச்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ட்ரா வவுச்சர்ஸ். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா
பிளேலிஸ்டில் வவுச்சர்ஸை பற்றி நடத்திருப்போம். அதை அதில் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ரா வவுச்சர்ஸ் சிஆர்சியில் ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம போடுறோம் பேங்க்கில் அப்படின்னா 1500. ஸோ பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே நம்ம அக்கௌண்ட்டு லெஜர் இல்லை. ஸோ ஆல்ட் சி யூஸ் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் ஒன்று நியூவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெனாமினேஷன் இதெல்லாம் கேட்குது. ஸோ நம்ம ஒரு எக்ஸசைஸ்னால இதெல்லாம் கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்து பெய்டு ஃபார் ஸ்டேஷ்னரி பேமெண்ட். ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது செலவு. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எவ்வளோக்கு ஸ்டேஷ்னரி வாங்குகிறோம்? 200 ருபீஸ்க்கு வாங்குறோம். 200 கேஷ். ஸோ எப்படி நம்ம கரெக்டாக கேஷ் கொடுக்குறோம், ஏன் பேங்க்கை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ஃபார் ஸ்டேஷ்னரி ஆஸ் செக்கு அப்படிங்கிறது ஏதாவது மீன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம பேங்க்கை யூஸ் பண்ணணும். அண்ட் டீஃபால்ட்டாக நம்ம வேறு எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கேஷாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து பெய்டு சேலரி. சேலரி ஸோ சேலரி ஆல்சோ ஏ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்து வித்ட்ரா ஃப்ரம் பேங்க். பேங்க்லேருந்து என்ன பண்ணுறோம்? பணத்தை வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலும் வித்ட்ரா பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம கான்ட்ரா வவுச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பணத்தை பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணால் சிஆர்எஸ் கிவர், டிஆர்எஸ் ரிசீவர். ஸோ பேசிக் அக்கௌண்டிங் கான்செப்ட். ஸோ 800 செக் நம்பர்லாம் கேட்குது, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால எல்லாத்துக்குமே என்ட்ரு பண்ணுறோம். டேலியில் என்ன ஒன்றா 99% வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்காது. ஸோ ஆப்ஷனல் தான், நம்ம டைப் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டினாலும் நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நம்ம போயிடலாம். பெய்டு ரெண்ட்டு. ரெண்ட் என்ன பண்ணுறோம்? 400 ரூபா பே பண்ணுறோம். ஸோ பேமெண்ட் ஆல்ட் சி ரெண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 400. அடுத்து நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ். சேல்ஸ் ஆஸ் வவுச்சர் கேஷ் 2100. இந்த இடத்துல சேல்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன் கேஷ் பர்ச்சஸ். ஸோ பர்ச்சஸ் ஆஸ் வவுச்சர்ஸ் கேஷ் 1200 பர்ச்சஸ். ஸோ இப்போ எல்லாம் என்ட்ரி போட்டுட்டோம். ஸோ இப்போ இவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேலன்ஸ் 3700 ரூபா இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண என்ன யூஸ் பண்ணுறேன், நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்து கேட்வே ஆஃப் டேலி அந்த இதுக்கு வந்துட்டேன், மெயின் மெனுவுக்கு வந்துட்டேன், டிஸ்பிளே போகிறேன், அதில் அக்கௌண்ட் புக் போகிறேன், லெட்ஜர் போகிறேன், கேஷ் போகிறேன். ஸோ 3700 ரூபா வரணும். பட் ஆனால் என்ன இருக்குது, 3500 ரூபா இருக்குது. ஸோ 200 ரூபா இங்கே நம்ம டிஃப்ரெண்ட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கணக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி லைன் பை லைனாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிப்போம். 5000 ஸ்டார்டட் பிஸ்னஸ். இந்த ரிசீவ்டு கமிஷன் நம்ம போடலை கரெக்ட். இந்த ரிசீவ்டு கமிஷன் அப்படிங்கிற இந்த என்ட்ரி மட்டும் போடாதனால அந்த 200 ரூபா டிஃப்ரென்சஸ் வருது. ஸோ அந்த என்ட்ரியை போட்டுருவோம். ஸோ இந்த அக்கௌண்டிங் வச்சர்லேருந்து நீங்கள் ஆல்ட் ஏவை ப்ரெஸ் பண்ணால் நேராக வவுச்சர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ எப்படின்னா இதை இந்த இடத்துல ஏதாவது ஒரு வவுச்சரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ட் ஏ. ஸோ ஆல்ட் ஏ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் போகலாம். நான் ரிசிப்ட் வவுச்சர் கமிஷன் ரிசீவ்டு அது. ஸோ அப்போது ஆல்ட் சி யூஸ் பண்ணிட்டு கமிஷன் ரிசீவ்டு இன்டைரக்ட் இன்கம். வருமானங்கிறதுனால நம்ம இன்டைரக்ட் இன்கம் கீழே போகிறோம், அண்டர் கேஷில் போகிறோம்.
ஸோ இதை நம்ம என்டர் தட்டிகிட்டே போகிறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக 3700 வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு அன்னைக்கு கேட்ட கொஸ்டின்ஸுடைய ஆன்சர். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த வவுச்சருடைய ஒவ்வொரு வவுச்சருடைய யூசஸ்ஸு அதோடய கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம டேலி தெரியும். மொத்தம் மூணு தான் முக்கியமான டேலியில். ஒன்று, நமக்கு தெரிய வேண்டியது குரூப்பை பற்றி க்ளீனாக தெரியணும். அப்புறம் லெட்ஜர் க்ரியேஷன் தெரியணும். அடுத்து ஒவ்வொரு வவுச்சர்ஸையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எதற்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னாலே 85% நமக்கு டேலி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். மற்றது எல்லாமே அடிஷ்னல் ஆப்ஷன் தாங்க. இதில் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சால் கூட டேலி கற்றுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், முள்ளு மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஈஸி. முயற்சி பண்ணி பாருங்கள், முடியாதது ஒன்றுமே இல்லை. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.